யார் இந்த புனிதர்? புனித ஹெர்மிஸ் தாஸ் கிபி 5 நூற்றாண்டில் ஒரு செல்வ குடும்பத்தில் பிறந்தார். இளம் வயதினரான அவருக்கு திருமணமாகி ஒரு குழந்தை இருந்தது. ஆனால் அவரது மனைவி இறந்தபோது அவர் மறையில் படிப்பு படித்து ஒரு குருவானவராக நினைந்தார். ரோமில் அவர் பணியாற்றிய போது ஹெர்மிஸ் தாஸ் தனது அரசியல் செயல் திறமைகளை பயன்படுத்தி போப் சைமாக்ஸின் ஆதரவாளர்களையும் போப்பின் எதிரி வாரன்சி ஆதரவாளர்களையும் ஒன்றுபட முயற்சித்தார். கான்ஸ்டாண்டி நோபலின் மதகுரு அகாசியாஸ் இயேசுவுக்கு இறைத்தன்மை மட்டுமே உண்டு என்ற ஓரியல்பு கோட்பாடான முரண் சமய கருத்தை அனுமதித்திருந்தார். இந்த அகாசியின் கோட்பாடு கிழக்கு மற்றும் மேற்கு திருச்சபையினரிடையே ஒரு நீண்ட நாள் பிளவாக இருந்தது. கிபி 514 ஆண்டு போப் சைமாக்ஸ் இறந்தபோது ஹெர்மிஸ் தாஸ் போப்பான் இயேசுவுக்கு இறைத்தன்மை மட்டுமே உண்டு என்ற முரண் சமய கருத்தை கண்டு பின் விதிமுறை என்னும் நம்பிக்கை அறிக்கையை உருவாக்கி அதை பேரரசர் ஜஸ்டின் என்பவர் ஏற்றுக்கொண்டார். நூற்றுக்கணக்கான கிழக்கு திருச்சபை பொறுப்பாளர்களும் ஒப்புதல் அளித்து கையொப்பமிட்டனர். சிறிது காலம் கிழக்கு மேற்கு திருச்சபைக்குள்ளான வேறுபாடுகள் இவரால் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டன.